உலக சுகாதார அமைப்பின் விதிப்படி கொரோனாவுக்கு பலியான சடலங்களை உடனே புதைத்து விட வேண்டும் வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதால் யாருமே சடலம் அருகில் செல்லக்கூடாது இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடகாவில் உள்ள ஆக்ஸ்போர்ட் மருத்துவக் கல்லூரியின் தடையவியல் நிபுணர் டாக்டர் தினேஷ் ராவ் பெங்களூரில் கொரோனாவுக்கு பலியான அறுபத்தி இரண்டு வயது ஆண் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்துள்ளார் வைரஸ் எப்படி உடலில் பரவி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கவே இந்த முயற்சியில் இறங்கினார் தினேஷ் நோயாளி இறந்த பதினெட்டு மணி நேரம் கழித்து அக்டோபர் பத்தாம் தேதி பாதுகாப்பு உடையணிந்து யார் உதவியும் இல்லாமல் ஒரு மணி நேரம் பிரேத பரிசோதனை செய்தார் ரிசல்ட் புதனன்று வந்தது நுரையீரலில் வைரஸ் ஏற்படுத்திய பாதிப்புகளை சொல்லும்போது அதிர்ச்சியாக இருந்தது பிரேத பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சடலத்தின் வாய் மூக்கு தொண்டையில வைரஸ் இருக்கிறத பிசிஆர் டெஸ்ட் எடுத்து உறுதி செஞ்சேன் ஆனா சுவாச குழாய் நுரையீரல் பகுதிகளில் வைரஸ் இல்லைன்னு ரிசல்ட் வந்துச்சு நுரையீரல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதாலதான் நெகட்டிவ் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சேன் பஞ்சு போல மென்மையாக இருக்கும் நுரையீரல் லெதர் பந்து போல ரொம்ப கடினமா மாறி இருந்ததை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் சராசரி நுரையீரல் எடை எழுநூறு கிராம் தான் இவரோடது இரண்டு புள்ளி ஒரு கிலோவுக்கு ஏறி இருந்துச்சு பல பகுதிகளில் ரத்தம் உறைஞ்சி இருந்ததையும் பார்த்தேன் முழு நுரையீரலையும் இவ்வளவு கொடூரமா வைரஸ் தாக்கி அழிச்சிருக்கு நோயாளி பதினான்கு நாட்கள் சிகிச்சையில் இருந்த நேரத்துல வைரஸ் வேகம் எடுத்து பரவியதாலதான் ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்தும் அவர் உயிரை காப்பாற்ற முடியாம போயிருக்கு மற்ற நாடுகள்ல நடத்திய பிரேத பரிசோதனையில கிடைச்ச ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்தியர்கள் நுரையீரல்ல வைரஸ் தாக்கம் வேற மாதிரி இருக்குன்னு தெரியுது ஒவ்வொரு நாட்டு மனிதர்களின் உடல் தன்மை பொறுத்து வைரஸ் பாதிப்பும் இருக்கு கொரோனாவுக்கு பலியானவருக்கு நெகட்டிவ் வந்தாலும் உறவினர்கள் கிட்ட சடலத்தை கொடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்றோம்னு புரிஞ்சிருக்கும் என்றார் கொரோனா வைரஸ் பாதிப்பு பற்றி ஆய்வு செய்து வரும் மற்ற நாட்டு தடயவியல் நிபுணர்களுக்கு டாக்டர் தினேஷின் ஆராய்ச்சி உதவியாக இருக்கும் என்றனர்